தொழிற்சாலையின் தலைமை ஆசிரியர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, ஐம்பூதங்களே, நான் மறை வேதங்கள், என் சொந்த பந்தங்களை கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே விண்ணை இழந்த என் நன்னை தமிழ், உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என் உரையை துவங்குகிற தாருங்கள் தங்கள் கவனங்கள். இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி கண் திறந்த காமராசர். செய்கரை செய்வார் பெரியோர் என்னும் வள்ளுவரின் வாய்மொழி கேட்பு, செய்கரை செயல்கள் புரிந்து செய் வீரர் என்னும் புகழப்படுபவர் பெருந்தலைவர் காமராசர். பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் விடுதலை பெற்ற பாரத திருநாட்டின் உயர்வுக்காகவும் அயராத பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் பெருந்தலைவர் காமராசர். தலை நிமிர்ந்த தமிழகத்தை காண விரும்பி அயராத உழைத்த தன்னலமற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராசர். படிக்காத மேதை ஏழை பங்காளர் என்று போற்றப்படும் காமராசர் 1903 ஜூலை 15 குமாரசாமி என்பவருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். தனது சிறு வயதிலேயே தன் தந்தையை இழந்ததால் 6ஆம் வகுப்புடன் பள்ளி படிப்பை நிறுத்தினார். தன் தாய்மாமன் கடையில் வேலை செய்தார். அங்கிருக்கும் போது செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டு பற்றையும் வளர்த்துக் கொண்டார். அதுவே அவர் விடுதலை போரில் ஈடுபட தூண்டின. விடுதலை போரில் வீர சத்தியமூர்த்தியின் வாரிசாகவும் விளங்குகிறார் பெருந்தலைவர் காமராசர். தமது 12ஆம் வயதிலேயே அடிமட்ட தொண்டராய் அரசியலில் நுழைந்த காமராசர் 8 ஆண்டுகள் சிறையில் அல்லல் பெற்றார். செல்வீரராய் விளங்கிய காமராசர் 1954 வரை 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராய் விளங்கியவர். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று போற்றதாக இருந்தாலும் தமிழ் மக்கள் எவரும் கல்வி கற்றவராக இல்லையே என்று வேதனைப்பட்டார். அதனால் ஊர்தோறும் பள்ளிகளை திறந்தார். கல்வியின் நன்மை பெருமைகளை அறிந்த காமராசர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மத்திய உணவுடன் கூடிய கல்வி என பல திட்டங்களை உருவாக்கி தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு அடிகொண்டார். ஆட்சி, கட்சி, பொதுவாழ்வு அனைத்திலும் பெயர் பெற்றவர் பெருந்தலைவர் காமராசர். எந்த சிக்கலிலும் எளிதில் தீர்க்கும் அறிவு கூர்மைப்படுத்தார். நான் பாட புத்தகத்தில் புவியியலை படிக்கவில்லை, ஆனால் நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் உள்ளன, அவற்றில் நீர்வளத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று கூறுவார். அதனால் காமராசர் படிக்காத மேதை என்று பெயர் பெற்றவர். காமராசர் உயர் பண்புகளின் உரை விடமாய் விளங்கியவர். காமராசர் உயர் பண்புகளின் உரை விடமாய் வாழ்ந்தவர். காட்சிக்கு எளியவர், சுருக்கமாக பேசுபவர். செயலில் வீரர், தமக்கென வாழாது நாட்டுக்கென வாழ்ந்து தியாகி. வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து மறைந்த தியாக செம்மலாவார். அவர் இறந்த பின் அவர் வாழ்ந்த வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவருடைய காரை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது என்று கூறி விளைவில்